வெல்கம் டு அயர் ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் ராகேஷ் ஜெனியின் முதல் வணக்கங்கள். பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸா இருக்க போறாங்க அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்காக பயங்கரமா டீப்பா ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு சிலர் கால எல்லாம் விழுந்து ஏதாவது பார்த்து பண்ணுங்கயா அப்படின்னு கெஞ்சி ஒரு சில கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். அதுல மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் யாராருன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுல இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப அவங்க எல்லாம் வரலையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவங்களும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா இப்ப சொல்ல போற லிஸ்ட்ல இருக்கிறவங்க அவங்களோட பெரிய பொண்ணுதான் இந்த ஜோவிகா. இவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த பொண்ணா, இது சின்ன பொண்ணாச்சே, அதுக்குள்ள உள்ளவர் தான் அப்படின்னு தானே கேக்குறீங்க. எனக்கும் அதே டவுட் இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆக போதாம்ப்பா, ஆக போதா ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்காம டெஃபினட்டா உள்ள விட மாட்டாங்க. சோ ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட். எப்படியும் அம்மா பல வித்தைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி விளையாடி பேர் எடுக்கிறியோ இல்லையம்மா, உன் பேர் நிலைச்சு நிக்கிற மாதிரி பண்ணி விட்டு உன்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அதையும் பண்ணிட்டு உங்க அம்மா மாதிரியே எங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு கண்டென்ட் பற்றாக்குறை வராத மாதிரி பாத்துக்க தாய். அமைதி அமைதி, நினைக்கிறது அவரோட தம்பி இருக்கார் இல்லையா, கதிர் கதிர் ஒருத்தர், நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லி இருப்பாங்க. ஆனா அவரும் கிடையாது. அவருக்கு கடைசி தம்பி ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, கண்ணன் அப்படின்னு, அவரும் உள்ள வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் உள்ள வந்த பாண்டியன் ஸ்டோர்ஸோட வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிக்க போறாங்களா, பார்ட் 2 ஏதோ ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. சோ எனக்கு சீரியல் போதும், இனிமே நடிச்சா ஹீரோ தான். அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டலாம் பண்ண மாட்டீங்க, நடிச்சா ஹீரோ சார். அவர் பாலிவுட் விஜய் வர்மா. நாங்க சொல்றது தலைவா படத்துல ஸ்டார்டிங்ல நம்ம தளபதியோட ஆழ்வார், ஒரு சில படத்துல சப்போர்ட் போறாங்க அப்படின்றது உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். இவர் ஒரு சிங்கிள், உள்ள போனா மிங்கிள் ஆவாரு அப்படின்ற ஆர்வத்துல அனுப்பிச்சிருக்காங்க. என்ற கேள்வி இருக்கிறது. ஆனா இவர் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இவர் ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா இவரும் உள்ள. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் நம்ம கட்டதுரை கட்டதுரைன்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவரோட வைஃபும் சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு ஒரு படம் இருக்கும் தெரியுமா, அதுல விசுவோட வைஃபோட பொண்ணுமான குமாரியா. அவன் நேரம் சொல்ல மாட்டானா, சுத்தி வச்சுதான் சொல்லுவாங்க பக்கா பிளானு. எப்படி இந்த அம்மா போய் வனிதா கீ கொலை செய்வாங்க, ஏதாவது சம்பவம் சிக்கும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சு விடுறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா ஜோவிகா போய் எனக்கு குமாரியா சாண்டி ஏற்கனவே தெரியும், அவங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எல்லாரையும் வச்சு செஞ்சா கூட சந்தேகப்படுறதுக்குல்ல. நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே கொலகாரனுங்க, நீ ஒண்ணு பயப்படாத. மற்றும் சிரிப்பழகி இந்த பாப்பாவை இதுக்குள்ள அனுப்புறாங்க நமக்கே தெரியும். இந்த பொண்ணுக்கும் 19-20 வயசுல இருக்கிற பாப்பாங்களை தான் இருக்கிறாங்க. ஏதோ பெருசா பிளான் போடுது விஜய் டிவி, இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? எது எப்படியோ நம்ம கண்டென்ட் கட்டா அட கல்யாணம் பண்ண போறாங்களே இதுக்குள்ள. என்னவா ஐயா, கூகுள்ல சர்ச் பண்ணீங்களா ஐயா?
நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் அனன்யா ராவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க ஒரு மாடல், நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சில வெப் சீரிஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். சோ எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். எப்படி பாருங்க கிரண் சக்கிலாலாம் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு வந்தா கண்டென்ட் பயங்கரமா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டென்ட் கிடைக்குதோ இல்லையோ மக்கள் சுவாரஸ்யமா பாப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டார் விஜய்க்கு புரிய மாட்டேங்குது. இந்த மீரா சோப்ரா அப்படின்றவங்க வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாக்கு தமிழ் எல்லாம் பெருசா தெரியாது. சோ அவங்க இங்க வந்தா திக்கு புக்கு தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க பேசுறது நமக்கு புரியாது. அழகா இருக்காங்கன்னு பாத்துட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே பேசுறதெல்லாம் திருப்பி அனுப்புறப்போ எங்களை மாதிரி பசங்களோட மனசெல்லாம் வருத்தப்படும். அதனால கூப்பிடாமலே இருங்க. கூப்பிட்டு வச்சு சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. எப்படி தெலுங்கு இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். டைம் இல்லையே அப்படிலாம் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு வாங்க. நம்ம கிட்ட ரெண்டு சேனல் இருக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா வீடியோ மட்டும் பாருங்க. ஓகே, மீண்டும் உங்களை விரைவில் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர். இதுல எனக்கு தெரிஞ்சு நானே கேள்விப்பட்டேன், அந்த வனிதாவோட பொண்ணு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது மேக்சிமம் உண்மையா தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா வனிதா அனுப்புவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க பொண்ணு இப்போ ரீச்சுக்கு இல்லை. அதனால அவங்க பொண்ணை சீக்கிரம் ஏதாவது சினிமாக்குள்ள கொண்டு வரதுக்காக மேபி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இல்லை, நல்லாவே தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி தெரிஞ்சிடும். நிறைய பேர் பிக்பாஸ் வச்சுதான் நிறைய பேரோட வாழ்க்கையே மாறுச்சு. உண்மையிலே உண்மையை சொல்ல போனா நிறைய பேர் அப்படிதான் உள்ள பூந்து, இந்த ஜூலியா இருக்கட்டும், ஓவியா இருக்கட்டும், ஓவியாவுக்குலாம் எக்கச்சக்க வாய்ப்பு வந்துச்சு. அவங்க ஒழுங்கா யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. ஜூலியும் அதே மாதிரிதான். பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ சீரியல்லாம் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. முன்னாடி என்னவோ திட்டிட்டு இருந்தாங்க, ஆனா வந்துட்டாங்க. ஒன்னு ரெண்டு பேர் காணாம போயிட்டாங்க. ஜெயிச்சவங்க தான் காணாம போறாங்க தவிர தோத்தவங்க எல்லாம் பெருசா இருக்கும். அதே மாதிரி சாண்டி, கவின் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தோத்து தான் போனாங்க. பார்த்தா அவங்கதான் பெருசா தெரியுறாங்க. பயங்கரமா அதுக்கப்புறம் தான் ரீச் ஆயிட்டாங்க. போன வாட்டி பிக் பாஸ் சொதப்பின மாதிரி, ஏன்னா அதுல வந்து அந்த அளவுக்கு லவ் இது, அப்புறம் கிளாமர், கிளாமர் லவ், காமெடி, யோ காமெடின்னு கடுப்பு தான் ஏத்துறாங்க. சண்டை தான் ஃபுல்லாவே. இந்த வாட்டி கொஞ்சம் மாத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா சண்டையா போட்டு சாவடிக்காம கொஞ்சமாவது என்டர்டெயின்மென்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளே தலைவலிட்டாங்கன்னு இதை பாக்குறோம். இன்னும் நம்மளுக்கு பிரஷர் ஏத்தி விடுது. கேள்விப்பட்டோம் அந்த தெலுங்குல வந்து சக்கிலாவும் கிரணும் போனாங்க, ஏன் தமிழ விட்டு அங்க போனாங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய காசு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழோட அதிகமா கொடுக்கறதுனால அங்க போறேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அங்க போய் இதை இங்க போயிட்டு சீக்கிரம் எலிமினேட் கூட ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும். பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்ன. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.